வெல்கம் டு வேல்செக் சேனல். ஆக்சுவலாக நீங்கள் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, தமிழ்ஸில் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக நோ இன்வெர்ட்டர் நோ யூபிஎஸ் சப்போது எல்லாருமே இப்போ எல்லார் வீட்லேயும் நம்ம யூபிஎஸ் வாங்கணும் இன்வெர்டர் வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் முடியாது. சில பேர் வந்து சாதாரணமாக வீட்டில் ஒரு டியூப்லைட்டு ஒரு ஃபேன் அந்த மாதிரி கூட இருக்கும். அவங்க அதுக்குன்னு இன்வெர்ட்ருக்குன்னா மினிமம் 5000-10000 அந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ உங்கள் வீட்டில் ஒரே ஒரு லைட்டு மட்டும் வேணும் அப்படின்னா, இது சிம்பிள் கான்செப்ட், ஜஸ்ட்டு இந்த ஒரு லைட்டை வந்து உங்களோட ஹோல் வாங்கி மாட்டிட்டீங்கன்னா போதும். ஜஸ்ட்டு நீங்கள் கரண்ட் இல்லாதப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த பல்ப் எரியும். நீ எதுக்குன்னு தனியாக இன்வெர்ட்டர் மாதிரி சுவிட்ச் போடணும்னு தேவையில்ல. ப்ளஸ் நார்மல் யூஸ் பண்ணுற அதே ஹோல்டர்லேயே இந்த பல்பை யூஸ் பண்ணலாம். பல்போட எம்ஆர்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600-600 ரூபாய் இருக்குது. மார்க்கெட்டில் ப்ளஸ் வந்து ஒரு 550-500 அந்த மாதிரி இருக்குது. இது சிஸ்கா இந்த பிராண்டை பொறுத்தனால 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறாங்க. இதே மாதிரி நிறைய பிராண்டில் கிராம்ப்டன் ஃபிலிப்ஸ் அந்த மாதிரி போகிறாங்க, 400-450 அந்த மாதிரி நிறைய மாடல்ஸ். பட் எல்லாமே சேம் கான்செப்ட்ஸ் தான், உள்ள இன்பில்ட்டாக வந்து ஒரு சின்ன பேட்டரி வச்சு அதை சார்ஜிங் பண்ண மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட சார்ஜிங் ஹவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 8-10 hours, அதாவது இதை ஃபுல் டைம் யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னா 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா இது வந்து 3-5 hours. ஆக்சுவலாக 5 மணி நேரம் வரைக்கும் இதோட பேக்கப்ஸ் இருக்கும். இதோட வாட்ஸு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்குது. இப்போ நம்ம நீங்கள் வீடியோவில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா 7 வாட்ஸு. ஆக்சுவலாக இதோட நேம் வந்து எல்இடி எமர்ஜென்சி பல்ப், அவ்வளோதான். இது ஜஸ்ட்டு எப்படி எரியுன்ற பாருங்கள். சப்போஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக நம்மகிட்ட கான்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த பிராண்டு கொஞ்சம் நல்லா குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது. ஜஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா இது கான்செப்ட் எரியுதுன்னா நம்ம நார்மலாக எல்லா இடத்துலையும் வச்சா எரியும். எங்கே வந்து அந்த லைட்டாக ஷூட்டிங் இந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி கான்செப்டில் எரியும். இதே டேரெக்டாக ஹோல்டரில் மாட்டிட்டீங்கன்னா எப்போல்லாம் உங்கள் வீட்டில் கரண்ட் போதோ ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் போகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக எரிஞ்சிடும். நீங்கள் நைட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக சார்ஜ் பண்ண தேவையில்ல. இப்போ நம்ம நார்மல் இன்வெர்ட்டர்னால் அந்த எப்பயுமே எவ்ரி திங் எப்பயுமே ஆனில் இருக்கும் அப்படின்றப்ப அந்த கரண்ட்டு பில்லு அந்த மாதிரி இது வந்து உங்கள் கூட கம்மி அந்த மாதிரி இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த பல்ப் போகிறதுல எலக்ட்ரிக் பில்லுன்றது நீங்கள் மேக்ஸிமம் ஜாஸ்தி வராது. ஏன்னா 7 வாட்ஸ் பல்பு, 7 வாட் பல்புக்கு வந்து நீங்கள் கரண்ட் யூட்டிலைசேஷன் கம்மியாக தான் இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ண போகிற இடத்துல இதை யூஸ் பண்ண போகிறீங்க. இதை வந்து ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் புதுசாக ஒரு இடத்துல யூஸ் பண்ண போகிறதில்ல. ஏற்கனவே உங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஹோல்டரில் அதை கழட்டிட்டு இந்த பல்ப்பை மாட்டினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது நார்மல் யூசேஜுக்கு வந்துடும், ப்ளஸ் எமர்ஜென்சி பல்ப்பாகவும் யூஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் வந்து இதை வந்து நார்மல் உங்கள் சுவிட்சு ஆல்ட்ரேஷன் அந்த மாதிரி எந்த இதுவும் தேவையில்லை. இப்போ இன்வெர்ட்டர்னா இன்வெர்ட்டருக்குன்னு தனி ஒரு லைன் எடுக்கணும், அந்த லைனை கொண்டு போய்ட்டு சுவிட்சில் கொடுக்கணும், அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஈஸி வே. சப்போஸ் என்ட்ரி லெவலில் இருக்கவங்களோ இல்லை வந்து ஏதாச்சும் சின்ன ரூம்ஸு, என்னோடய ரூம்ஸில் வந்து இந்த ரூம்ஸுக்குன்னு தனியாக இன்வெர்ட்டர் போட முடியாது, இந்த பல்ப்பு மாதிரி கான்செப்டே போதும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த பல்ப் யூஸ் பண்ணலாம். பல்ப் வேணுன்றவங்க தாராளமாக நம்மளுக்கு நம்பர் கால் பண்ணலாம். இல்லை நியரஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க எலக்ட்ரிக்கல் கடையில் கூட இந்த மாதிரி சிஸ்கா எல்இடி பல்ப்பு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். நன்றி, வணக்கம்.